இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்கறோம்னா நண்பர்களே, இறைவனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைத்து விடும். கட்டாயமாக எல்லாத்தையும் ஒரே பார்வையில் தான் எம்பெருமான் ஈசன் பார்க்கின்றார். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்போ இறைவனுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று இருக்கிறார்களா அப்படின்னா, அப்படி எதுவுமே கிடையாது. எப்போ அது எல்லை மீறி போகின்றதோ, எல்லை மீறின்னு எப்போ சொல்கிறோன்னா, அறம் தவறி நடப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அறம் தவறினா தர்மத்திற்கு எதிராக ஒருவன் மனநிலையை கொண்டு சென்று அதன்படி தர்மத்திற்கு எதிராக செயல்படும் போது அந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு நெருடலானது ஏற்பட்டு விடுகிறது. அதுவுமே இறைவன் உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுப்பார் திருந்துறதுக்கு. அப்படியும் இல்லாமல் அதர்மத்தின் வழியே செல்லும் போது தான் அந்த இடத்துல இறைவனுக்கு உங்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த அலாதியான காதலில் வந்துட்டு ஒரு இடைவெளி வந்துடுது. அப்போ இறைவனுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாமா? எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லலாம். சரி, இப்போ இந்த தர்மத்தின் வழியே நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தர்மத்தின் வழி நடக்கணும் அப்படிங்கும் போது என்ன எண்ணத்தை நம்ம பின்பற்றி நடந்தால் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக ஆகலாம் அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுலேயும் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் தானம் செய்வது, தர்மம் செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப எளிதில் சொல்லிடலாம், தானம் தர்மம் செய்தல் இறைவனுக்கு மிக உகந்தது, இறைவனிடம் உங்களுக்கு நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்ம எளிதில் சொல்லிவிட முடியும். ஆனால் அது எப்படி தானம் தர்மம் செய்ய வேண்டும் தெரியுமா? இப்போ வந்துட்டு பெரும்பாலும் சொல்லுவாங்க, இப்போ வஸ்திர தானம் செய்தால் ஆயுள் கூடும், அன்னதானம் செய்தால் அடுத்த பிறவியில் வந்துட்டு நம்மளுக்கு அன்னப்பற்றாக்குறை வராது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல சொல்ல அதை நம்ம மனசில் எடுத்துப்போம். அப்போ ஒரு தானம் செய்கிறோம் இல்லை தர்மம் செய்யும் போது, இந்த தர்மத்தை செய்யும் போது நமக்கு இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தானம் தர்மம் செய்யக்கூடாது. அப்படி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் தானம் தர்மம் செய்கிறீர்கள் என்றால் உங்களை விடவும் மிகவும் பிடித்தவர்கள் இறைவனுக்கு வேறு யாரும் இருக்க முடியாது. இதனால் இன்ன பலன் வந்து சேரும், அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பலன் வந்து சேருமே தவிர இறைவனுடன் உங்களுக்கு நெருக்கம் ஏற்படாது. அதுதான் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிந்துக்க வேண்டிய விஷயம். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே வந்து சிவசிந்தனையில் இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே சிவசிந்தனையில் உங்களால் இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்க முடியும். முறையான பயிற்சிகளை நாம் செய்யும் போதே நாம் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் நம் மனதானது சிவனுடன் ஒடுங்கி கிடக்கும். அதற்கு முறையான பயிற்சி தேவை. அப்படி எப்பொழுதுமே சிவசிந்தையில் ஆழ்ந்திருப்பவர்கள் இறைவனுடன் மிகவும் நெருக்கத்தை கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு அப்படின்னு எந்த கர்மமும் இருக்காது. ஏன்னா முழுமையாக சரணடைந்து தன் கர்மாவை முழுவதும் இறைவனுடன் ஒப்புவித்த பின்னர் அவர்களுக்குன்னு எந்த கர்மாவுமே இருக்காது. அவர்கள்தான் சித்தர்களாகவோ ஞானிகளாகவோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு மக்களின் துயர்போக்க அவர்களின் கர்மாவை சித்தர்களோ முனிவர்களோ ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இறைவனோட எப்போ நெருக்கத்தை காட்ட முடியும்னா, தன்னை அறிந்த ஒருவன் இறைவனுடன் இரண்டர கலக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் சிவனடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. நீங்களா போய் உங்களோட துன்பத்தை சொல்கிறீங்கனாலும் உங்களை இறைவனுடன் பேச வைக்க முயற்சி செய்வார்களே தவிர அதற்கான விடையை வந்துட்டு உடனடியாக அவங்க சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு தொடர்ந்து கேட்பாங்க, ஏதாச்சும் இந்த பிரச்சனைக்கு வழி சொல்லுங்களேன் வழி சொல்லுங்களேன்னு. சிவனடியார்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா அதற்கான வழியை காட்டுவார்கள். சென்று இறைவனுடன் பேசுங்கள், இதை செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம சோம்பேறித்தனப்பட்டோன்னா கண்டிப்பாக சிவனடியார்களோ அல்லது சிவபக்தர்களோ உங்களுக்கான உதவியை செய்வார்கள், உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய உதவியை செய்வார்கள். ஆனால் இறைவனோடு நீங்கள் இரண்டர கலக்க முடியாது. அதனால் தான் சிவபக்தர்களோ சிவனடியார்கள்ட்டோ நீங்கள் போய் ஒரு கவலை அப்படின்னு சொல்கிறீங்க, சித்தர்கள்கிட்ட போய் கவலைன்னு சொன்னாலும் இறைவனுடன் இரண்டர கலந்து நீங்களே இறைவனுடன் பேசுவதற்கான வழியை ஏற்படுத்தி தரத்தான் அவர்கள் முதலில் முயற்சிப்பார்கள். அதுக்கும் நம்ம சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னா தான் அந்த பிரச்சனைகளை அவங்களே தீர்த்து வச்சுருவாங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு சித்தர் சமாதிக்கோ அல்லது ஒரு ஞானிகள்கிட்ட போகிறீங்க அப்படின்னா நம்ம முதல்ல வேண்டும் போது நமக்கு பல விடயங்கள் கிடைக்கும். எப்படி தியானம் செய்யணும், எப்படி வந்துட்டு பிராணாயாமம் செய்யணும், எப்படி இறைவனை காண்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க உங்களுக்கு உணர்த்துவாங்க. இல்லை இல்லை, என் பிரச்சனை தான் எனக்கு பெருசு, எனக்கு இதை தீர்த்து வைங்கன்னா கண்டிப்பாக அவங்க தீர்த்து வைக்கிறதையும் உங்களால் உணர்ந்திருக்க முடியும். அப்போ இறைவனுடன் இரண்டர கலக்க விருப்பப்படுபவர்களையும் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிற உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களை இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். இதில் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்கான அர்த்தத்தை நான் முதலையே தெளிவாக சொல்லிட்டேன். மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த கட்டம்தான்,
பிற உயிர்களையும் தனக்கு இணையாக கருதி அந்த உயிரினங்களுக்கு மதிப்பும் மரியாதையை அளிக்கக்கூடியவர்களை இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும், அந்த சிவத்திற்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னே நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் படைத்த எந்த ஜீவராசியும் வேறுபடுத்தி இறைவன் பார்ப்பதில்லை. எல்லா ஜீவராசிக்கும் ஒரு இயல்பான குணம் இருக்கிறது. ஆனால் அதில் இருந்து வேறுபட்டு நிற்பவன் யார் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை வாழ்பவர்கள் தான். அப்போ அனைத்து உயிரினங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீங்கள் அனைத்து ஜீவராசிகளின் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனோட நோக்கம். எல்லா உயிர்களுக்குமானது இந்த உலகம் அப்படின்னு தெரிந்து கொண்டு எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்வதற்கு வழிவகை நாம் செய்தால் நாம் தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதில் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொன்ன இந்த நாலு விஷயங்கள் இருக்கும்போது அடிப்படையில் நம்ம ரொம்பவே மேன்மை அடைபவர்களாக இருப்போம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நண்பர்களே. மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.